நம்ம பத்தி தான் போறோம் இந்த குறித்து நம்ம நேற்றைய வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா கல்லிலும் உலோகத்திலும் செய்யப்பட்ட சிற்பங்கள் நிறைய இருக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்ம தமிழர்கள் செய்த அந்த சிற்ப என்ற மாபெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்கள் தான் அது பண்பாடா இருக்கட்டும் கலாச்சாரமா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கலைகளா இருக்கட்டும் அப்ப கலைகள் அடிப்படையில் தமிழர்கள் எப்போதுமே மேலோங்கிதான் இருந்திருக்காங்க என்பதை நம்ம நேற்றைய வகுப்புல சிற்பக்கலை என்ற பாடத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிற விஷயங்களை வகுப்புல அந்த சிற்பக்கலையை குறித்து தான் தொடர்ச்சி நம்ம பார்க்க போறோம் வாங்க சிற்பக்கலையில மீதி என்னென்ன சிறப்புடைய தமிழர்கள் பெற்றிருக்காங்க என்பதை பார்க்கலாம் சார் நேற்றைய வகுப்புல நம்ம பல்லவர் கால சிற்பங்கள் பத்தி ரொம்ப தெளிவாவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பல்லவர் காலத்துல சுதையினாலும் கருங்கற்களாலும் சிற்பங்கள் எல்லாம் செஞ்சு அமைக்கப்பட்டிருக்காங்க அந்த விதமான அந்த சிற்பங்கள் பாத்தீங்கன்னா கற் கருங்கற்களினாலும் செய்யப்பட்டவையா இருக்கும் அது வந்து கோயில் தூண்கள் ஆஹ் அப்புறம் வந்து மாடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல தூண்கள்ல நிறைய சிற்பங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த சிற்பங்கள் சிங்கம் தாமரை மலர் போன்ற நுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டு உள்ளன பல்லவ காலத்தில் அமைக்கப்பட்ட அந்த கோயில்கள்ல பாத்தீங்கன்னா கட்டிடங்களா இருக்கட்டும் கூண்களா இருக்கட்டும் கோயில் கோயில்களை சுற்றி உள்ள சோர்களா இருக்கட்டும் எல்லா பகுதிகளிலுமே அனைத்து இடங்களிலுமே சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக மிளிர்ந்து கொண்டிருப்பதை நம்ம எல்லாருமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இதுக்கு நிறைய நம்ம வந்து என்னடா இந்த சிற்பக்காலைய பத்தி நம்ம நிறைய சொல்றப்ப ஒரு வந்து இந்து சமயத்தை பத்தி நம்ம அடிப்படையே சொல்றோமே நிறைய கோயில்களை பத்தி சொல்றேன் அப்படின்னு எடுத்துக்கோண்டான் சில்றன் இங்க வந்து எந்த ஒரு மதத்தையும் பத்தி இந்த இந்த பாடத்துல சொல்ல வரல சிற்பங்கள் அதாவது நம்மளுடைய தமிழர்கள் சிற்பக்கலையிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருந்திருக்காங்க என்பதற்கு அவர்கள் கட்டி வாழ்ந்த அந்த அடையாள சின்னத்தை இது எந்த அடிப்படை சமயத்தை இல்லை அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சிற்பத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கலைகளை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம சொன்ன ஏற்கனவே நம்மளுடைய திருச்சியில மிகவும் பிரம்மாண்டமான ஒரு அஹ் தமிழுடைய சான்றுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மலைக்கோட்டை கோயில சொல்லலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா கரு அந்த கற்கள்ல வந்து ரொம்ப அழகாகவே குடைந்து ஒரு கோயில உருவாகி இருக்காங்க அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழர்கள் நம்ம வந்து எடுத்துக்காட்டதான் சொல்லலாம் அடுத்தது பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் சிறந்த ஒரு சான்றுகளாக நம்ம சொல்லலாம் கண்டிப்பா சோ இன்றைய காலகட்டத்துல சோ இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே இருக்காங்க இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட காலமா பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் சீனானுடைய தலைவர் வந்து அங்க வருகிறதுனால இன்னும் ரொம்ப அழகாவே மகாபலிபுரத்தை ரொம்ப சுத்தப்படுத்திருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே மகாபலிபுரத்தை பார்த்திருப்போம் ஒரு சிலங்க பாக்கலாம் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு மகாபலிபுரத்தை உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடந்த கட்ட கட்டாயம் போங்க ரொம்ப அழகாவே இருக்கும் மகாபலிபுரம் பல்லவர் சிற்ப கலைக்கு மாமல்லபுர சிற்பங்கள் மிக சிறந்த சான்றுகளாகும் ஆகும் கடற்கரையில் காணப்பட்ட பெரும் பாறைகளை செதுக்கி பற்பல உருவங்கள் அமைக்கப்பட்டு உள்ளன சோ அந்த மகாபலிபுரம் போனீங்கன்னு வச்சுக்கணும் நமக்கே ரொம்ப வியப்பா இருக்கும் ஒரு கள்ள கொடைஞ்சி இப்படி எல்லாம் வந்து ஒரு சிற்பத்தை உருவாக்கியிருக்காங்களே உருவங்களை உருவாக்கி ரொம்ப ரொம்ப பிரமிப்பு அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான நம்மளுடைய கட்ட நம்மளுடைய சிற்ப கலைக்கே மிகச்சிறந்த ஒரு சான்றுதான் இந்த மகா மாமல்லபுரம் என்று அழைக்கப்படுகிற மகாபலிபுரம் அங்கு உருவாக்கப்பட்ட பஞ்ச பாண்டவ ரதங்களில் அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றின் பல்வேறு உருவ சிற்பங்களும் பல்லவர்களின் சிற்ப கலை பெருமையை உலகுக்கு உணர்த்துகின்றன அப்ப பல்லவர் காலத்துல இந்த மாமல்லபுரத்துல உருவாக்கப்பட்ட பறவைகளா இருக்கட்டும் விலங்குகள் பஞ்ச பாண்டரங்கள் ரதங்கள்ல வரக்கூடிய சிற்பங்கள் இப்படி எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கலை நயத்துடனே அங்க சிறு அந்த சிற்பக்கலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் தான் மகாபலிபுரம் ஏன்னா என்ன நம்மளுடைய இந்த நினைவு சின்னங்கள் நம்ம எப்பொழுதுமே பாதுகாப்பா வச்சுக்கிறது நம்மளுடைய எல்லாருடைய கடமைதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா சோ ஏன்னா வருங்காலத்துல என்னதான் வளர்ச்சி பற்றாலும் சோ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வகுத்து கொடுத்த சில விஷயங்கள் நமக்கு இன்னுமே நம்மளை சுத்தி சுத்தி வருகின்ற ஒரு நினைவு சின்னங்களாகவே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அப்பேற்பட்ட நினைவுகளை நாம் மட்டும் அனுபவிப்பது இல்லாமல் நம்மளுடைய அடுத்த சந்தை நிறம் அனுபவித்திற்கா அந்த இடத்தை நம்ம இன்னும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமைதான் சொல்லணும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் அதே மாதிரி காஞ்சியில அதாவது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில்ல சுற்றுச்சுவர் முழுவதுமே சிற்பங்களின் கலைக்கூடமாக குடமாக திகழ்கிறது நான் கொடுத்துப்பட்ட இந்த சிற்ப இந்த பிக்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காஞ்சியில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயில் சரி என்னடா மேம் திரும்ப திரும்ப கோயில பத்தி சொல்றான்னு நினைக்காதீங்க சரி இங்க வந்து இந்த சிற்ப கலை லசன் பாத்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் அடிப்படையா சொல்லப்பட்ட ஒரு பாடமே கிடையாது சோ நம்மளுடைய தமிழர்கள் சிற்பக்கலையில ரொம்ப ரொம்ப சிறப்பாதான் இருந்திருக்காங்க என்பதற்கு இவர்களுடைய சிற்பக்கலைகளாகி இந்த இடம் எல்லாமே ஒரு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன சோ இது எல்லாமே நம்மளுடைய தமிழர்களுடைய சிற்பக்கலைக்கு மிக சிறிய மிக மிக பிரமாண்டமான ஒரு சான்ற நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப இந்த பிக்சரை ஒத்து பாருங்க ரொம்ப அற்புதமா நம்மளுடைய தமிழர்கள் எப்படிலாம் எந்தவித வளர்ச்சியும் இல்லாத அந்த காலகட்டத்திலே எவ்வளவு அழகமா தத்துரூபமாக இந்த சிற்பகலை உருவாக்கியிருக்காங்க அப்படி நினைக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பை விட்டுற அளவுக்கு ரொம்ப அது அதிசயமாவே இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே நம்மளுடைய தமிழர்களுடைய சிந்தனைக்கும் கைவனத்திற்கும் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சான்றுகள் என்று தான் நம்ம சொல்லணும் இங்கு தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோயிலின் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன பல்லவர் கால குடைவரை கோயில்களின் நுழைவு வாயிலும் இரு புறங்களிலும் காவலர்கள் விற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன அதாவது இது மட்டும் கிடையாது அந்த குடைவரை கோயில்ல நுழைவாயில் சொல்லலாம் இந்த என்ட்ரன்ஸ் கேட் சொல்லலாம் அத நுழைவாயில் அந்த நுழைவாயில்ல இரு புறங்களும் அதாவது வள இடப்பக்கம் இந்த ரெண்டு புறத்திலேயும் காலர்கள் நிற்பது போன்று தத்துரூபமாகவே நிறைய சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே நம்மளுடைய தமிழர்களுடைய சிற்ப கலைக்கு மிக 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 பிரமாண்டமான ஒரு எடுத்துக்காட்டை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மாமல்லபுரம் காஞ்சிபுரம் திருச்சி மலைக்கோட்டை போன்ற இடங்களில் காணப்படும் பல்லவர் கால சிற்பங்கள் சிறந்த கலை நுட்பத்துடன் அமைந்துள்ளன கண்டிப்பா நம்ம எல்லாருமே மகாபலிபுரம் போய் பார்த்திருக்கோமோ இல்லையோ தெரியாது காஞ்சிபுரத்துல போய் கலைஷ் கைலாசநாதர் கோயில பார்த்திருக்கோமோ எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை தான் இல்லைங்களா சோ கண்டிப்பா அந்த மலைக்கோட்டை வந்து எந்த மதத்தின் அடிப்படையில் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு இடமே கிடையாது நிச்சயம் அது ஜாதி மதம் பேதம் அச்ச ஒரு இடமாக தான் அந்த மலைக்கோட்டை சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து ஐயோ அது இந்து கோயில் இந்துக்கு மட்டும் தான் போகணும் என்ற இந்த அடிப்படையே கிடையாது சிற்பக்கலையினுடைய அடிப்படையில் நம்ம போய் பார்க்கறப்ப கண்டிப்பா சோ நம்மளுடைய கலைகளில் சிற்ப கலைகளில் முதன்மே சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியில் உள்ள ஒரு மலைக்கோட்டை தான் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை கோயில் தான் ஸோ அந்த காலத்திலே பிரமாண்டமாக ஒரு ஒரு மலையை குடைந்து இப் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை உருவாக்கி இருக்காங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு தான் இருக்கும் அப்ப கண்டிப்பா நம்ம நினைச்சுட்டு மலைக்கோட்டை கோயில் தான் போகணும் அப்பெல்லாம் எந்த ஒருத்தும் கிடையாது நீங்க எல்லாருமே அதை பார்க்க வேண்டிய இடத்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து நம்ம சிந்தனையா இருக்கட்டும் நம்ம கண்ணோட்டமா இருக்கட்டும் நம்ம பாக்குற அந்த கண்ணோட்டத்தையும் நோக்கிதான் இருக்கும் நம்ம எந்த ஒரு மதத்தின் அடிப்படையில நம்ம அந்த இடத்த போய் நம்ம நோக்கணும்ன்ற எந்த அவசியமே கிடையாது அதை சிற்பக்கலையினுடைய அடிப்படையில போய் நம்ம நோக்கிறப்ப நிச்சயம் ரொம்ப ரொம்ப அற்புதமா தான் இருக்கும் அந்த இடம் கண்டிப்பா நீங்க வந்து நிறைய பேர் கண்டிப்பா பாத்துருப்பீங்க ஒரு சிலங்க பாக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப அழகாவே இருந்திருக்கு என்பதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம் பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன அவற்றை திருமயம் பிள்ளையார்பட்டி குஞ்சக்குடி திரு திருப்பரங்குஞ்சம் முதலிய இடங்களில் உள்ள கோயில்களில் காணலாம் கண்டிப்பா நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நினைவு இந்த சிற்ப கலை என்பது எந்த மதத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு படமாய் கிடையாது தமிழர்கள் எந்தெந்த இடத்துல அதாவது காலமா இருக்கட்டும் பாண்டிய காலமா இருக்கட்டும் சோழ காலமா இருக்கட்டும் எல்லா அவங்க வாழ்ந்த எல்லா காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாகவே சிற்பங்களை உருவாக்கிருக்காங்க அப்படின்றதற்கு எடுத்து தான் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த அடிப்படையிலையும் நம்ம ஜாதியோ மதத்தை பத்தி பேச இந்த படத்துக்கு நம்ம வரவே இல்லை சரி மீண்டும் மீண்டும் கோயிலை காமிக்கலாம்னு நினைக்க வேண்டாம் யாருமே நம்ம வந்து இதை வந்து சிற்ப கலை நோக்கத்தில் மட்டுமே நம்ம இந்த படத்தை பார்க்கலாம் கோவில்பட்டிக்கு மேற்கே கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் அமைந்துள்ள சிற்பங்களும் பாண்டியர் கால சிற்ப கலைக்கு சான்றுகளாகும் இந்த மாதிரி பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட திருமயமா இருக்கட்டும் பிள்ளையார்பட்டி குஞ்சக்கொடி திருப்பரகுஞ்சம் இப்படி எல்லா விதமான கோயில்களையும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கை வண்ணத்தால் உருவாக்கப்பட்ட சிற்பக்கலைகளுக்கு நிறைய சான்றுகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப நம்மளுடைய தமிழர்கள் எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையாளர்கள் எப்படி ஒரு கலைநுட்பத்தில் வந்து ரொம்ப கூர்மையா இருந்திருக்காங்க அப்படின்றதற்கு இதெல்லாமே ஒரு எடுத்துக்காட்ட சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்தது நம்ம பார்த்தது பாண்டிய காலத்தை பத்தி பார்த்தோம் பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது சோழர் கால சிற்பங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் கற் சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய பெரியக்கோள் கண்டிப்பா இந்த ராசராசன் கட்டிய அந்த தஞ்சை பெரியக்கோள் ரொம்ப ரொம்ப இன்றைய காலகட்டம் வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா சொல்லப்பட்ட கூடிய ஒரு கோயில் தான் சோ இதுவுமே நம்மளுடைய கலைக்கு மிக மிகப்பெரிய ஒரு சான்றாக நம்ம சொல்லலாம் சோ இன்னுமே தஞ்சை தஞ்சாவூரில இந்த தஞ்சை பெருவுடைய கோயில் இன்னும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு கண்டிப்பா சோ உண்மையை சொல்லப்போனா இன்னும் இந்த கோயில் நானே பார்த்தது கிடையாது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நான் சின்ன வயசுலயும் படிச்சிருக்கேன் இன்னும் நான் படிச்சு கொண்டே தான் இருக்கு இல்லைங்களா ஆனா எனக்கு அந்த இடத்துக்கு போறக்கூடிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கவே இல்ல கண்டிப்பா நீங்க ஒரு சில பேர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ஒரு சில பேருக்கு இன்னும் பாக்காம இருக்கலாம் என்ன மாதிரி உங்களுக்கு இந்த தஞ்சாவூர்ல போய் இந்த பெரியடையார் கோயில பார்க்கவும் வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா போய் பாருங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டுதான் இந்த தஞ்சை பெரிய கோயில் முதலாம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம் இரண்டாம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் அயராதீஸ்வரர் கோயில் இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய சோழர் காலத்தில் விரைவாக சிற்பக்கலை ரொம்ப ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்காங்க அதுல வந்து ராசராசன் முதலாம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலா இருக்கட்டும் அடுத்தது முதலாம் ராஜேந்திர சோழன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும்

எல்லாருமே வந்திருக்கோம் என்பதற்கு எந்த ஒரு மறுப்புமே சொல்ல முடியாது அப்ப நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப அறிவாளிகள் தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படுகின்ற பதினான்கு அடி உயரமுள்ள வாயிற் காவலர் உருவங்களும் பெரிய நந்தியும் வியப்பூட்டும் வேலைப்பாடுகள் கொண்ட தூண்களும் சோழர்கால சிற்பத்திறனுக்கு சான்றுகளாகவே விளங்குகின்றன கண்டிப்பா இந்த தஞ்சாவூர் அமைக்கப்பட்டுள்ள பெரிய கோயில்ல பதினான்கு அடி உயரமுள்ள வாயு காவலர் உருவங்களும் அங்க ரொம்ப அழகாவே இருக்குது அது மட்டும் கிடையாது மிக பெரிய இந்த நந்தி பாத்தீங்கன்னா இந்த நந்தியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே கல்லால செய்யப்பட்ட நந்திதான் இந்த பெருவுடையார் கோயில் அமைந்துள்ள நந்தி சோ எவ்வளவு ஒரு பிரம்மாண்டம் ஒரே ஒரு கல்லல உருவாக்கப்பட்ட ஒரு நந்திதான் இந்த பெருவுடையார் அதாவது தஞ்சை பெருவுடையார் கோயில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நந்தி அப்ப பாருங்களா எப்பேற்பட்ட ஒரு கலை நுட்பம் வாய்ந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் அப்படி நினைக்கிறப்ப ரொம்ப ரொம்ப தான் இருக்குது இல்லைங்களா அப் அவங்களுடைய கலைவண்ணமா இருக்கட்டும் அவங்களுடைய அறிவு நுட்பமா இருக்கட்டும் எல்லாத்திலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா தான் இருந்திருக்காங்க நம்மளுடைய தமிழர்கள் மிக பெரிய நந்தியும் வியக்கூட்டும் வேலைப்பாடுகளும் கொண்ட தூண்களும் தூண்கள்ல நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படியே அந்த தூண்கள் ரொம்ப இதா இருக்கும் அந்த தூண்ல சிங்கம் யானை முகம் தாமரை முகம் இப்படி நிறைய இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல உருவா இருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவ கிரகமும் சிங்கமுக கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கன ச இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில்ல பாத்தீங்கன்னா பதினான்கு அடி உயரத்துல அந்த காவல்கார உருவங்கள் இருக்கிறது மட்டும் கிடையாது ஒரே ஒரு கல்லால ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்தியும் வியப்பூட்ட அளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல உள்ள பெருவுடையார் கோயில் அடுத்தது பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல இதே மாதிரி ஒரே கல்லில் அமைந்த கண்டிப்பா ஒன்பது அந்த பதித்த ஒரு கிணறும் ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அஹ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய சிற்ப கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம சொல்லிக்கொண்டு அதை சொல்லிக் கொள்வது மட்டும் இல்லாம நினைக்கிறப்ப நமக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் அது இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அம்மாவட்டத்தில் உள்ள அஹ் கொடும்பாலூரில் இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோவில் சிற்பங்கள் அழகானவை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாச நல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை அதே மாதிரி நம்ம நிறைய ஊர்களை தெரிஞ்ச நமக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கண்டிப்பா நம்மளை சுற்றி இருக்கிற ஊர்கள் நிறைய விஷயம் நமக்கு தெரியும் கண்டிப்பா அறிமுகமான விஷயம் மீண்டும் மீண்டும் சொல்றதுன்னா மலைக்கோட்டை ஏன்னா நம்ம எல்லாருமே கண்டிப்பா பாத்துருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மலைக்கோட்டையா இருக்கட்டும் தஞ்சாவூர்ல பெருவுடைய கோயிலா இருக்கட்டும் அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரி நிறைய ஊர்களில் நம்முடைய தமிழர்கள் உருவாக்கிய சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி புது புது மாவட்டத்தில் அமைந்துள்ள நடன முத்திரை அதாவது இரண்டாம் பராந்தக சோனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப அழகாவே இருக்கு அப்படின்றாங்க அப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ள சீனிவாச நல்லூரில் உள்ள குரங்குநாதர் கோவில் சிற்பங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவையா இருக்கிறது சோழர் கால இறுதியில் திருவரங்க கோயிலுள் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் வெளிப்படும் முக சிறந்த சான்றுகளாகும் சிற்பகலை நம்ம கண்டிப்பா நேர தெரியும் நம்மளுடைய ஸ்ரீரங்க கோவில் தான் திருவரங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே நம்மளுடைய ஊர்ல இருக்கு ஒண்ணு மலைக்கோட்டை அடுத்தது ஸ்ரீரங்க கோயில் இன்னும் நிறைய கோயில்ல இருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் அப்ப நம்மளுடைய தமிழர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல சிற்ப கலையில ரொம்ப ரொம்ப அறிவுநுட்பத்தோடும் சிந்தனையாளர்களோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்பதற்கு நிறைய சான்றுகள் இன்னமும் அழியாதான் இருந்து கொண்டே இருக்கிறது சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவமைக்கப்பட்டன கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலை வடிவமைக்கப்பட்டன சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு அவை அழகுற அமைந்துள்ளன அதாவது சோழர் காலத்துல பாத்தீங்கன்னா செப்பு செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னா என்ன நிறைய சிற்பங்களை வந்து ரொம்ப ரொம்ப அது கடவுள் உருவமா இருக்கட்டும் மனித அந்த அந்த எந்த உருவங்களையும் ரொம்ப ரொம்ப கலை நுட்பத்தோடு ரொம்ப அழகா வடிவமைச்சிருப்பாங்க அதனாலதான் வந்து அப்ப வந்து கால செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அந்த காலத்தை நம்ம அழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்மளுடைய தமிழர்கள் கல்லில் கல்லிலும் சரி உலோகத்திலும் சரி நிறைய கருவிகள்லாம் செய்து அவங்க வாழ்ந்த காலம் ரொம்ப ரொம்ப அழகிய ஒரு காலமாக காலத்தில் தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்துல எந்த எவ்வித வளர்ச்சியும் இல்லாத அந்த அவர்களுடைய ரொம்ப ரொம்ப அழகு வாய்ந்த வாழ்க்கையோடு மட்டுமல்லாமல் எல்லா இடங்களையுமே ரொம்ப அழகாகவே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்காங்க என்பதற்கு நிறைய சான்றுகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இது எல்லாமே புதுக்கோட்டையில் அமைக்கப்பட்ட சில சான்றுகள் நம்ம சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாவே அமைஞ்சிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னர் காலத்துல உள்ள சிற்பங்களை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த பாடத்துல விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கோயில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன அதாவது விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலம் செஞ்ச அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விஜயநகர மன்னர்களுடைய காலத்துல கோயில்கள மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டு உள்ளன அந்த கோபுரங்களின் சுதைகளால் சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன சுதைகள்னா அந்த கோபுரத்துல பாத்தீங்கன்னா சார் நம்ம நிறைய பேர் கோயில் சாதாரணமாக கோயில பாருங்களா அந்த கோபுரத்து உச்சி நிறைய உருவங்கள்லாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாவே சித்திக்கிறாங்க

டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஒரு சும்மா ஒரு சாரமா சொல்ற ஒரு வீடு கட்டினாலும் நம்மளுடைய பாரம்பரியமான வீடுகள் நிறையவே இன்னமும் இருக்காது நிறைய பேர் வந்து இடிக்கவே மாட்டாங்க ஏன்னா அங்க உருவாக்கப்பட்ட தூண்கள் மாடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வலிமை வாய்ந்தா இருக்கும் நீங்க என்ன யோசிச்சு பாருங்களா இப்ப நம்ம கட்டுற வீடுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்லாம் எல்லாம் அப்படியே வீடு எல்லாம்

வீடோ இல்ல சிற்ப தூண்களோ அப்படிதான் நிறைய உருவாக்கி இருக்காங்க எப்பயுமே ஒன்னு சொல்லுவாங்கல்ல பழசு பழசுதான் புதுசு சொல்ற மாதிரி என்னதான் வந்து ட்ரெண்ட் மாறி நம்ம வந்து புதுமையை நோக்கி போனாலுமே நம்மளுடைய பழமை ரொம்ப ரொம்ப எப்பயுமே வந்து அழிக்கப்படாத ஒரு விஷயமா தான் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது அது எந்த விஷயமா இருந்தாலுமே சரி அது வீடா இருக்கட்டும் எதோ எந்த ஒரு விஷயமா தான் சரி பழமை என்பதை பாக்குறப்ப கண்டிப்பா அது வந்து என்னதான் நம்ம வளர்ச்சி அடைந்த நாட்டுல இருந்தாலும் பழமைக்கு என்னமே ஒரு மவுசுருக்க தான் செய்கிறது வீரர்கள் நிலையில் குதிரைகள் முன்னங்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களை மண்டப தூண்களில் அமைத்தனர் அதாவது வீரர்கள் அதாவது வலிமை வாய்ந்த வீரர்கள் அதாவது ஒரு வீராங்கனையோ வீரர்களோ அவங்க வந்து குதிரை குதிரையில உட்கார்ந்து அமர்ந்துகிட்டு வேகமா வந்து குதிரையை செலுத்துற மாதிரி அந்த குதிரை காலை அப்படி பாஞ்ச அப்படி அந்த மாதிரிலாம் ரொம்ப கலைநுட்பத்தோடு நயத்துடன் வந்து நிறைய சிற்பங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க தமிழர்கள் அப்படி என்பது நிறைய சான்றுகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் சிற்பங்களை மண்டப தூண்களில் அமைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பல்வேறு ஓசைகளை எழுப்பும் இசை கருத்தூண்களையும் இவர்கள் அமை அமைத்தது குறிப்பிடத்தக்கது இத மாதிரி சிற்ப கலைகள்ல மட்டும் நம்முடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகா அமைக்கல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இசை கருத்தூண்கள் அந்த தூண்களை போய் நம்ம தட்டி தட்டி பார்க்கிறப்ப நிறைய இசைகள்லாம் வெளிவரும் அந்த மாதிரிலாம் வந்து அந்த காலத்துல நிறைய இருக்கு இன்னமும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இசை கருத்தூண்கள்லாம் இருக்கதான் செய்கிறது அப்ப நம்மளோட தமிழர்கள் சிற்ப கலையில ரொம்ப நுட்ப வாய்ந்ததான் இருந்திருக்காங்க என்பதற்கு இதெல்லாமே மிகப்பெரிய சான்றாவே நம்ம சொல்லிக்கொண்டு கொண்டு